சிவசங்கர் பாபா மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை. நடிகர் சண்முகராஜா அதிரடி. சென்னையை அடுத்த வண்டலூரில் நடிகர் சண்முகராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிவசங்கர் பாபா அவர்கள் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை. இந்த குற்றச்சாட்டை கூறும் அமிர்தா பாலாஜி, ஆசிப் இருவரும் சுஷில் ஹரி பள்ளியினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு டிசி வழங்கப்பட்டவர்கள். அதற்காக பள்ளி நிர்வாகத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பாபா மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் என்று செய்தியாளரிடம் கூறினார். வணக்கம், நான் திரைப்பட நடிகர் சண்முகராஜா பேசுறேன். என்னோட குருநாதர் சிவசங்கர் பாபா, நான் 6 ஆண்டுகளாக சித்தர் வழிபாட்டில் இருக்கேன். கடந்த 4 வருஷமாக அவரோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு 7 நூல்களை அவர் பேரில் நான் கொண்டு தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். இந்த நூல் வந்து வம்மை நூலகையில் இருந்த 236 ஆளுமைகள், கவிக்கோர் அப்துல் ரஹ்மான்லேருந்து சேசன் வரை எல்லாருமே வந்து சம்ரச்சனா பாபாவோட அமைப்புக்கு வந்து பார்த்துட்டு அவங்க சொன்ன கருத்துக்கள் இதில் இருக்குது. இது எல்லாருக்குமே உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன். இப்போ கடந்த 20 நாட்களாக ஏறக்குறைய 176 வீடியோஸ் வந்து பாபா பற்றி, பாபா வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது, அதை நாங்கள் மறுக்கிறோம். எந்த அடிப்படையில் நாங்கள் மறுக்கிறோம்னா, நாங்கள் பாபாவோட வாழ்ந்துருக்கோம், பாபா பற்றி எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டுக்கு தூண்டுகோலாக இருந்து இதை வந்து ஒரு டீமாக நெட்வொர்க்காக வேலை செய்கிறது யாருன்னா, அமிர்தா பாலாஜின்னு ஒருத்தவங்க, ஆசிப்னு ஒரு முன்னாள் மாணவர் டீமு. இவங்க இந்த சுஷில்ஹரி பள்ளியினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தப்பட்டு டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பத்மசேஷாத்திரி விஷயங்கள் வரவும் இதான் சாக்குன்னு, இந்த பள்ளி எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், பாபா பேரை டேமேஜ் பண்ணணும்னு இவங்க வந்து இந்த வந்து பாலியல் குற்றச்சாட்டை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய தோழர்கள் இது உண்மைன்னு நம்பி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதை வந்து நாங்கள் அந்த தோழர்கள், மீடியா தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் அரசுக்கும் அவர் மேலே இந்த உண்மையே கிடையாது, இது வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறோம். எதிர்த்தரப்பை ஆழமாக விசாரிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க எப்படி வந்து விக்டீம்ஸை வந்து உருவாக்குறது, அவங்க வாக்குமூலத்தை எப்படி ரெடி பண்ணுறது, முதற்கொண்டு அவங்க பேசின ஆவணங்கள் வந்து எங்கிட்ட சிக்கியிருக்கு. அது விரைவில் வந்து பொது வெளியில் வரும். அதனால் வந்து இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அவரோட குருநாதர்கள்லாம் யாருன்னா, இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சாமி, திருவண்ணாமலை யோகி சுரத்குமார் சாமி, சாது கிருஷ்ணவேணி அம்மா, லிங்கச்செட்டி ஸ்ரீ அருள்வெளி சித்தர், காஞ்சி பரமாச்சாரியார், கோடி புரவிப்பாளையம் கோடி மகான், இவங்கெல்லாம் அவரோட குருநாதர்கள், நேரடியாக அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணவங்க. அந்த அமைப்பில் வந்து 130 கிராமங்களை தத்தெடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய கலப்பு திருமணங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய நல்லது வந்து, ஒரு பாபா என்றைக்குமே தன்னை வந்து சாமி கடவுள் அப்படின்றத சொல்கிறத தாண்டி அவர் எப்போ என்ன சொல்லுவார்னா, நான் வந்து ஒரு சமூக நற்சிந்தனையாளன் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் அவர் அங்கே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அந்த பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து வெளியில் பூதாகரமாக வந்திருக்கு. இதை வந்து பொதுமக்களும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இதில் வந்து உண்மை கிடையாது. அது எதிர்த்தரப்பு அவங்களுக்கு வந்து நிர்வாகத்து மேலே கோபம் இருக்குது. ஏன்னா டிசி கொடுத்து அவங்களை அனுப்பியிருக்காங்க. அதனால் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அட்மின்னு ஒரு சில ஆசிரியர்கள், அவங்க பேர்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க வீடியோவில், பொது வெளியில் சொல்லியிருக்காங்க, அவங்க மேலே கோபம் இருக்குது. அந்த கோபத்தை வந்து பாபா மேலே திருப்புறதுன்றது வந்து மிகப்பெரிய குற்றம், கண்டிக்கத்தக்க தண்டிக்கத்தக்க குற்றம்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன அளவில் ஒரு வீடியோவில் என்ன ஒருத்தர் பேசுகிறாருன்னா, இந்த சுஷில்ஹரியில் படித்த பெண்கள், பெண்களோட கணவன்மார்கள் எல்லாருமே அந்த பெண்களோட சேர்ந்து வாழ்வாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதெல்லாம் என்ன ஒரு, இது சோசியல் மீடியா, இது அறமா, இது மீடியாவோட அறமா? இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, 3 நாளில் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை ஈஸியாக நம்ம வந்து அவமானப்படுத்திட முடியும், அவதூறு சொல்லிட முடியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டோம் உண்மை இருக்கா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து நம்ம தமிழ் சமூகத்தில், அதுவும் இந்த அரசு இருக்கிறப்ப நடக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா திமுக அரசு இப்போ வந்ததுலேருந்து கொரோனாவுக்காக மற்ற எல்லா பணிகளையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ இந்த முக்கியமான கொரோனாவுக்கு அப்புறம் இந்த அணைகள் அந்த மாதிரி மிகச்சிறப்பான பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளில் நம்ம சந்திக்காத மிகப்பெரிய ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் அருமையாக வேலை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பு பண்ணவங்க ஒரு நெட்வொர்க் மாதிரி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட யூகம் இது, நான் உறுதியாக சொல்ல முடியாது, ஒரு தப்பு பண்ணவங்க அவங்களுக்கு இது வர்றப்ப நெட்வொர்க் மாதிரி போட்டு எல்லாரையும் உள்ளழுத்து விட்டா, நல்லவங்க கொள்ளவங்க எல்லாரும் இழுத்து விட்டா, இது எப்படி ஆகும்னா, இந்து பிராமின் இந்து கோயில்கள் இந்து சாமியாருக்கு எதிரான ஒரு விஷயம்னு ஆகுமோன்னு எனக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதில் வந்து அந்த இதை வந்து காவல்துறை வந்து தீவிரமாக விசாரிக்கணுன்றதான் எங்களோடது. ஓகே, தேங்க்யூ.